Taste the Daily. வளையோரம் பகுதியில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷனுடைய பதிவு, அதற்கான கமெண்ட்டை பார்க்குறோம். லோக்பால் அமைப்பின் செக்ரட்டரி, நீதித்துறையுடைய அமைப்புடைய செயலர் செக்ரட்டரி, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையுடைய செயலாளர், எல்லை பாதுகாப்பு துறையுடைய செயலாளர், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மன், இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளுக்கு நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிரசாந்த் பூஷன் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரத்தில் முக்கியமான பொறுப்புகளுக்கு பலர் நியமனம் செய்யப்படுவது வழக்கத்திற்கு மாறானது. மோடி அரசு தேர்தல் முடிவு குறித்து எவ்வளவு நடுக்கத்துடன் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதற்கான கமெண்ட்ஸை தான் பார்க்குறோம். அசுதோஷ் அப்படிங்கிறவர் வந்து, அரசு நடந்து கொண்டிருக்கிறது, அதில் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. எதிர்கட்சிகள் ஆட்சி அமைத்தால் ஏற்கனவே நியமித்தவர்களை வைத்திருக்கவா போகிறார்கள்? ஆகையால் விமர்சிக்க ஒன்றுமில்லை. எல்லா முடிவுகளையும் அரசு உங்களையும் எதிர்கட்சிகளையும் கேட்டு எடுக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள், ஆனால் அப்படி நடக்காதுன்னு சொல்கிறாரு. டாக்டர் மேகநாத்ங்கிறவர், இது நடுக்கமல்ல, தயாரிப்பு. மூன்றாம் முறை ஆட்சி அமைத்ததும் செயல்படுத்துவதற்கு நிறைய பெரிய திட்டங்கள் வரிசையாக இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அசோக்ங்கிறவர் வந்து, நரேந்திர மோடிக்கு நாட்டின் மனநிலை தெரிய வந்து விட்டது போல அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்காரு. ரிஷி சௌத்ரிங்கிறவர், இந்த நியமனங்களை பார்த்தாலே தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்கிற பயத்திலும் பதட்டத்திலும் பாஜக இருப்பது தெரிந்துவிடும். இந்த நியமனங்கள் பாஜக தோற்றுவிட்டால் காத்துக்கொள்வதற்கான எதிர்வினையாகவே இருக்கிறது அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க. Taste the Daily.